ओम। ओम वसुदेव सुतं देव कौंस चाणूरमर्दनम देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णं वंदे जगद्गुरुं। ओम मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं। यत्कृपाहं वन्दे परमानन्दमाधवम्। ओम நமக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படித்தாலே கர்மயோகம் புரியும். எல்லா விதமான காரியங்களும் செய்திருக்க பிறந்த முதல் பிறந்த முதல் இங்க அப்பாவுக்கு முன்னால ஒரு அக்கா தங்க இருக்க அத்தை அவருக்கு முதல் குழந்தை ஒண்ணு பிறந்தது. சலனமற்று ஒண்ணு செய்யாம படுத்திருந்தது. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல உயிர் போச்சு. காரியம் கால உதைக்கிறது கூட ஒரு காரியம். குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே கால உதைக்கணும், துருத்துருன்னு இருக்கணும், இரண்டு பறக்கணும், வெளியில வந்த உடனே சத்தம் போட்டு அழணும், நல்ல தியேட்டரே அந்த ஹாஸ்பிட்டல்லே அதிர்ற மாதிரி அழணும், விழுக்கு விழுக்குன்னு கைகால உதைச்சு அழணும், தவிழணும், குப்புற படுக்கணும், நகரணும், உருளணும், தூளியில பாதி வெளியில தொங்கணும். அப்போ லைவ் ஆக்டிவ் காரியம் இது. சின்ன பிறந்த நாள்ல இருந்து யாருக்காவது பார்க்க முடியும்னா அவன் ஸ்ரீகிருஷ்ணன். கர்மங்கள் இதெல்லாம் எல்லாரும் செய்யறது. அம்மா பசித்தா அழுவது எல்லாம். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நாய் வந்து நாய்க்குட்டி போட்டு நாலு அஞ்சு குட்டி அஞ்சாறு குட்டி அந்த தண்ணீர் ஓடக்கூடிய சாக்கடை அந்த பள்ளத்துல என்ன சொல்லுவோம், அது தண்ணீர் ஓடுவதற்காக தோண்டி வச்சிருக்காங்க இல்ல, அதுல சிமெண்ட் பலகா போட்டு மூடி இருக்கு. அங்கங்க கேப் இருக்கு உடஞ்சு போனதுனாலயோ இல்ல தெரியாது, கார்பரேஷன் திருடியதுனால பலகைகளை மிச்சப்படுத்தினாங்க தெரியாது இதுக்காக நடந்தது. ஆனா கேப் இருக்கு, அது வழியா நாய் உள்ள போகும், போயிட்டு குட்டிகள்லாம் பத்திரமா இருக்கு பால் கொடுத்துருக்கோம். அந்த குட்டிகள் ராத்திரி முழுக்க குயிங் 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 குயின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதனால இது இயற்கை, அதுல விசேஷம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கை பாருங்க, பிறந்த உடனே இன்னும் அம்மா அப்பா வந்து எடுக்கல, குழந்தைய எடுத்து கொஞ்சல, அம்மா குழந்தைய எடுத்து பால் கொடுக்க உடனே ஆக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. என்ன அப்பா கிட்ட சொல்லி என்ன கொண்டு போய் பிருந்தாவனத்துல கொண்டு போய் விட்டு அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய இங்க அழைச்சுன்னு வந்துருக்கு. கம்சன் வரத்துக்குள்ள வேகமா அப்படின்னு மிரட்டி விரட்டி கட்டளை இட்டு அப்பா வந்து முழிக்கிறாரு, கைகாலெல்லாம் விலக மாட்டேன், அதெல்லாம் அவுத்து விட்டு வாசல்ல காவலாளிகள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் மயக்கமடிக்க வச்சு கூட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் திறந்து விட்டு எவ்வளவு ஆக்ஷன் பாருங்க. பிறந்த உடனே அவர் அழைச்சு போறார். எவ்வளவு
யமுனைக்கு மேலே போனோம், யமுனை கிராஸ் பண்ணணும், யமுனையை வழிவிட வச்சு வழிவிட்டது இவருக்காக. பாவம் வயசானவர், அவருக்கு 8வது குழந்தை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 8வது குழந்தை, அப்பா அம்மா 8வது குழந்தை. யமுனையை வழிவிட வச்சது, யமுனையை வழிவிட்ட அப்புறம் யமுனைக்கு ஆசை அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய காலை தொடணும்னு. அது நம்பி நம்பி வருது. அப்பா வந்து பயப்படுறாரு, நம்மளை மூழ்கடிச்சிருமா யமுனைன்னு. ஆனா கிருஷ்ணனுக்கு அது புரியுது. உடனே அந்த கூடையை விட்டு காலை வெளியில தொங்க விடுறான். அந்த யமுனை வந்து அந்த காலை அப்படி தொட்டுட்டு ஆனந்தம் அடையிறது. பிறந்த உடனே கோகுலத்துக்கு வந்தா சும்மா இருந்தாடா, அமைதியா நிம்மதியா பார்த்தா ராட்சசர்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி, ஜெட் செக்யூரிட்டி, சூப்பர் ஜெட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது, குப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு. அவர் போறதுக்கு முன்னால அவருடைய போற வீட்டுக்குள்ள பூந்து நாயை மோப்பம் பிடிச்சு பாம் வச்சிருக்கா, சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கான்னு நாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் போவார். பாவம் கைதி இந்த செட் செக்யூரிட்டி ஆளுங்கள்லாம் சுயமா செயல்படவே முடியாது சுதந்திரமா. அப்படி அந்த நாய்க்கும் அந்த போலீஸ் துப்பாக்கி ஏந்திய ஆளுங்களுக்கும் அடிமை, பாதுகாப்புங்கிற பேர். யார்கிட்ட இந்த பயம்? பயங்கரவாதிகளா? நசுக்கணும் வேண்டாமா அரசாங்கம்? அதுக்கு பாதுகாப்பு சில பேரை மட்டும் பாதுகாத்துட்டா போதுமா? சரி, அதெல்லாம் விடுங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் பல ராட்சசர்கள் பூத்தனா எப்படி அவளை உயிரை எடுத்தார். 1.5 வயசு 1 வயசு குழந்தை பூத்தனாதே கம்சனால அனுப்பப்படுற ராட்சசர். அதுக்குள்ள அந்த ரெட்டை மரங்களுக்கு மோட்சம், காளியனுக்கு மோட்சம், மோட்சம் கொடுக்கல, போடா கடல்ல போ, சமுத்திரத்துக்கு போ குடும்பத்தோட, இங்க இருக்காத, ரவுடித்தனம் நடக்காது அப்படின்னு அவனுக்கு வார்னிங் கொடுத்து வெளியில அனுப்பி. இதெல்லாம் 6-7 வயசுக்குள்ள பிரம்மா வந்து இவரை பாதுகாப்ப, இது இவரை பரீட்சை பார்க்க வர அந்த பிரம்மாவை ஜெயிச்சு குழந்தைகள் ரூபத்துல, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோபி குழந்தைகள் ரூபத்துல ஸ்ரீகிருஷ்ணனே எல்லார் வீட்டுக்கும் போய் குழந்தைகள் ரூபம், கண்ணுகுட்டி ரூபத்துல, பசு ரூபத்துல, எல்லா ரூபங்களையும் அந்த ஸ்ரீகிருஷ்ண உருவனே எடுத்து 1 வருஷம் அந்த பிரம்மா குழந்தைகளையும் பசுக்களையும் ஒரு இதுல குகைக்குள்ள ஒழுக்கி ஒழிச்சு வச்சிருந்தான். இவன் உண்மையில பரமாத்மனான்னு பரீட்சை பார்க்க. ஆனா கோகுலத்துக்கு வந்து பாக்குறான், 1 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே மாற்றம் இல்லை, எல்லார் வீட்டு குழந்தைகளும் இருக்கு, யார் வீட்லயும் அழுகை இல்லை, எல்லார் வீட்லயும் பசு இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு, டெய்லி மர கண்ணுக்குட்டி பசுவை மேயறதுக்கு எல்லா குழந்தைகளும் வராங்க. ஆனா எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணன் தான், வெவ்வேறு வேஷம். அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய கண்ணுக்குட்டிய கிட்ட போனாலே எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் வருது, முதல்ல அப்படி இல்லை, என் குழந்தை கிட்ட போனா நான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட போற மாதிரி என்ன எனக்கு வருது, அப்படி இல்லான்னு குழந்தைகள் அந்த அம்மாக்கள் சொல்லுவாங்க. பிரம்மாவோட போட்டி, இந்திரனோட போட்டி, இந்திரன் வந்து அழிச்சிட வேண்டாம் ஒன்னேன்னு கிளம்பி மழையை பெழிய வச்சு கிராமம் முழுக்க அந்த கோவர்தனத்துக்கு கீழே நிக்க வச்சு பாதுகாத்து. இதுக்கு நடுவுல எங்க போய் ஆன்லைன்ல கிளாஸ் ஃப்ளூட்டு கத்துட்டான்னு தெரியாது, அங்க போய் ஃப்ளூட்டு எப்படி அப்படியே மயக்குமா, பசுக்களையும் மானையும் எல்லாரையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 11-12 வயசு 13 வயசுல கம்சனை போய் எதிர்கொண்டு அங்க கூனிய வந்து நிமிர்ந்த நிமிர வச்சு யானைய மதத்தை நிறுத்தி கம்சனை அழிச்சு அங்கிருந்து அப்புறம் 14 வயசுல முடியும் போது அந்த குருவை தேடி அந்த அவர் பேர் என்ன, சாந்தி சாந்தீபனி ஸ்ரீகிருஷ்ணனுடைய குரு,
அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் 12 வருஷம் குருகுலத்துல கத்துக்க வேண்டியதெல்லாம் 6 மாசத்துல கத்துன்னு முடிச்சு அவருக்கு குருதட்சிணான்னு பேரு அவருடைய செத்து போன குழந்தைகள் எல்லாம் சொர்க்கத்தை மீட்டுன்னு வந்து ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை. எப்படி வேலை செஞ்சோம்? ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். இன்னைக்கு சமையல் கிடையாது, இன்னைக்கு வீக்கெண்டு, ஃபுல்லா தூங்க போறேன். ஆஹா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில இப்படி எதுவுமே நாள். என்ன அற்புதமான வாழ்க்கை! சாகர வரைக்கும், உயிர் விடுற வரைக்கும், கடைசியா பெருசா செஞ்சதே குருக்ஷேத்திர யுத்தத்துல 82 வயசுல பங்கெடுத்தது ரதம் ஓட்டி. அப்புறம் யாதவர்கள் அடிச்சு பறிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு சாகும்போது அங்கேயே அதுல ஓரமா நின்று அது எல்லாத்தையும் பார்த்து மரத்தடியில நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேடனுடைய அம்புல உயிர் தியாகம் பண்ணி அதுக்குள்ள உத்தவர்கிட்ட சொல்லி நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி காட்டணும், நீ என்னோட வரக்கூடாதுன்னு சொல்லி அதோட பூலோகம். அதுக்கப்புறம் விட்டாரான்னு பார்த்தா அவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர். ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு நம்ம அதிகமான ஜனத்தொகைய தாக்குதல் ஏற்படுத்திய மாதிரி, தாக்கம் ஏற்படுத்திய மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் இன்னைக்கு ஹரே கிருஷ்ணாங்கிற அந்த அமைப்புல உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சாண்ட் கிருஷ்ணா அப்படின்னு டான்ஸ் ஆடிண்டே வெள்ளக்காரங்க பிரேசில் அர்ஜென்டினா ரஷ்யா எல்லாரும் ரோட்ல டான்ஸ் ஆடிண்டே ஸ்ரீ கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அங்கெல்லாம் போய் நீங்க இறங்கினீங்கன்னா முதல்ல நோட்டீஸ் கொடுப்பான், இங்க பைபிள்ல கொடுக்கற பாதிரியார் மாதிரி, சாண்ட் கிருஷ்ணா சாண்ட் கிருஷ்ணா சாண்ட் கிருஷ்ணா சே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இன்னை வரைக்கும் கிருஷ்ணா. அன்னைக்கு நான் ஒரு பெரியவரை சந்திச்சேன், அவர் சொன்னாரு ராமரை உபாசனை கரெக்டு எல்லாத்துலேயும் ஆதர்சமானவர், ஆனா இப்ப இருக்கிற கோணலான உலகத்துல கிருஷ்ண உபாசனை தான் நல்லதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னார். 80 வயசாயிட்டவர் கிருஷ்ண உபாசனை. அப்படி கர்மயோகத்துக்கு அவனே கூட ஒரு இடத்துல சொல்றான், இதே 3வது அத்தியாயத்துல என்ன, எனக்கு எந்த கடமையும் கிடையாதுரா, நான் செய்தாக வேண்டும் என்ற எந்த காரியமும் கிடையாது, என்கிட்ட இல்லை நான் அடைந்தே ஆக வேண்டும் என்று எந்த வஸ்துவும் கிடையாது, ஆனாலும் கூட க்ஷண 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 ஒவ்வொரு நிமிஷமும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தைவச கர்மணி அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் போவோம், அதெல்லாம் கேட்போம், இது கூட மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு ஸ்லோகம். நமக்கு காரியமே இல்லை, ஏண்டா படுத்திருக்கேனா, எனக்கு ஒண்ணுமே வேலை இல்லை. நான் இப்போ ஒரு ப்ளூடூத்ல என்னுடைய யூடியூப்ல இந்த மாதிரி கொரோனா காலம் எல்லாம் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள அடைஞ்சிருந்தீங்க, வெளியில ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை வேலைக்கு போகல வீட்டோட இருந்தீங்க, இந்த கொரோனா காலம் எவ்வாறு கழிந்ததுன்னு ஒரு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தர். அற்புதமான நபர்கள்லாம் கிடைச்சாங்க. அதுல ஒரு பொண்ணு கீழ் வீட்டுல இருக்கா, இவ 11வது வகுப்பு படிக்கிற பொண்ணு, அவ என்ன பண்ணிருக்கா, கொரோனா இந்த காலத்துல யூடியூப் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்லயே கத்துண்டு அதுக்கப்புறம் சொப்பு 11ஆம் கிளாஸ் படிக்கிற 16 வயசு பொண்ணு சொப்பு வாங்கி, மண்ணில் சொப்பு பாத்திரங்கள்லாம் வாங்கி, அந்த சொப்பு பாத்திரங்கள்ல சமையல் ரவா கேசரி பண்ணி உப்புமா பண்ணி குருமா பண்ணி ஒவ்வொரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா தயாரிப்பெல்லாம் செய்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் யூடியூப்ல ஏற்றிருக்கிறார். நேரம் கிடைக்கிறது அப்படின்னா ஏதாவது செய்யணும்,
சும்மா உட்காரக்கூடாது. நேரத்தை வந்து வீணை கழிக்க கூடாது. கழியறதுல நாம யாரு கழிக்கிறாள்? காலம்ங்கிறது ரொம்ப பெருசு, நம்மால அதை கிட்டே போக முடியாது. ஆனா வழி கண்டுபிடிக்கணும். செய்வதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ அழகா அந்த யூடியூபுடைய யூடியூப் நான் அதை என்னுடைய யூடியூப்ல சேர்க்க போறேன். அந்த மாதிரி நம்ம வந்து காலத்துல இவ்வளவு பெரிய இதுல எத்தனை காரியங்கள் செய்யலாம் பாருங்க, எத்தனை காரியம் அற்புதமாக நான் வாழ்க்கைய நடத்தலாம். ஆனா அதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும். அப்புறம் டென்ஷன் இல்லாம செய்யும் இதெல்லாம் மனசுல, நான் தான் செய்யறேன், ஐயோ அதை செய்தாகணும், இதை செஞ்சாகணும், இது முடிச்சாகணும் அப்படிங்கிற ஓட்டம் டென்ஷன் பரபரப்பு இல்லாம ஆனந்தமா செய்யும். எல்லாத்திலையும் ஆனந்தமா ஈடுபடும். ஆனந்தமா செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம், டென்ஷன் இல்லாம. அப்படி கர்மயோகத்துல நமக்கு ஸ்ரீகிருஷ்ணன் வழிகாட்டுறாரு. அந்த கர்மயோகத்துடைய முதல் ஸ்லோகம் இவர் நம்முடைய யாரு ஸ்ரீ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார், அதுதான் முதல் ஸ்லோகம். அர்ஜுனனும் அற்புதமான ஒரு நபர். என்ன கேள்வி அவனுடைய? ரொம்ப அழகான கேள்விகளை கேட்கும். நம்ம மாணவன் எப்படி எப்படி இருக்கணும், மாணவன் எப்படி கேள்வி கேட்கணும், அதுக்கு ஒரு உதாரணம் இந்த அர்ஜுனன். நம்ம ஆசிரியர் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்காது. கேள்வி கேட்டு தோண்டி எடுக்க முடியும் அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம். ஆசிரியருடைய மிகச்சிறந்தவை வெளிப்படும் சிறந்த கேள்வியால். கேள்வி கேட்கணும், கேள்வி தூண்டிவிடும். ஆசிரியருடைய ஆழமான அவருக்குள்ள புதைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியெடுக்கும். கேள்விக்கு அந்த ஆற்றல் ஸ்பார்க் மாதிரி கேள்வி கேட்கணும். அப்படி அர்ஜுனன் ஒரு கேள்வியோட இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சது. முதல் ஸ்லோகம், ஜியாயசி சேத் கர்மணஸ்தே, ஜியாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன, மதா புத்திர் ஜனார்தன. தத்கிம் கர்மணி கோரே மாம், தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ, தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். ரெண்டு ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. ஆனா கேள்வி முதல் ஸ்லோகத்தோட முடியிறது, ரெண்டாவதுல அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். நாளைக்கு பார்க்கலாம். அவன் என்ன கேள்வி இது? என்னடா புத்தி, புத்தி யோகம் ஞானம் அதுதான் உயர்ந்தது. ஜனார்தனனே, புத்தி புத்தியோகம் ஞானம் அதுதான் உயர்ந்தது அப்படின்னு நீ நினைத்தால், நீ நினைத்தால் என்ன இந்த மாதிரி கோரமான பயங்கரமான அருவறுப்பான இந்த காரியத்துல, யுத்தம் அப்படிங்கிற இந்த கர்மத்துல ஏன் என்னை தள்ளுகிறாய், என்னை அதுல முனைப்படுத்த விரும்புகிறாய்? தத்கிங் கர்மணி கோரேமா நியோஜயசி கேசவ, பிளான் போடுற திட்டமிடுற என்னை இதுல தள்ளி விடுறதுக்கு. போன அத்தியாயத்திலேயே புத்தியோகம் அது புத்தியோகம் சொல்லிட்டு கர்மயோகத்தை ஆரம்பிச்சு வச்சேன். உத்திஷ்ட உத்திஷ்ட யுத்தம் போடு, யுத்தம் புரி அப்படின்னு சொல்ற
ஆனா நீ பேசுவதெல்லாம் ஞான யோகம், ஞானத்துல உயர்ந்த வார்த்தைகளை பேசு, அதுதான் உயர்ந்தது என்று நீ கருதினால் என்னை இந்த மாதிரி படுமோசமான கர்மத்தில் ஏன் தூண்டுகிறாய் அப்படின்னு கேக்குற. நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், கேள்வி ரொம்ப அழகான கேள்வி, ஆனாலும் கூட அர்ஜுனனுடைய குறைகள், பர்சனாலிட்டியில இருக்கிற குறை, அவன் கிருஷ்ணன் இல்லையே, அதனால தானே நான் உனக்கு சிஷ்யனானேன், நான் உனக்கு சமர்ப்பணமானேன், எனக்கு மோகத்திலே குழப்பம் ஏற்பட்டு எதை செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை, அதனால எனக்கு வழிகாட்டு, நான் உனக்கு சிஷ்யனாகிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா இரண்டாவது அத்தியாயத்துல. குறை இருப்பதனால ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரிந்திருக்கு. இந்த கேள்வியில ஒரு ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன குறை? நீ கருதினால் ஞானம்தான் உயர்ந்தது என்று நீ கருதினால் ஏன் கர்மத்தை சொல்ற? ஆனா இங்க என்ன குறைன்னு சொன்னா, அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன கருதுகிறான் என்பது முக்கியமில்லை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருத்து என்ன, நினைப்பு என்ன, அவன் எதை பிரையாரிட்டியாக நினைக்கிறான், அது எதை உயர்ந்ததாக நினைக்கிறான், அதெல்லாம் இங்கே அது இல்லை, அது முக்கியமே இல்லை. அர்ஜுனன் என்ன கருதுகிறான்ங்கிறது முக்கியம். ஞானம்தான் உயர்ந்தது என்று அர்ஜுனன் கருதியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தோட முடிந்திருக்கும். அர்ஜுனன் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது அத்தியாயத்தோட எய்தர் இறங்கி யுத்த பூமியை விட்டு வெளியில போயிருப்பான், ஞானத்தை தேடி, ஞானத்தை உணர்ந்து. ஆனா இப்போ இன்னும் அவன் போகலையே. அப்போ ஞானம் உயர்ந்தது என்று நீ கருதினால் ஸ்ரீகிருஷ்ணன் கருதட்டும், அர்ஜுனனுக்கு அது கன்வின்ஸ் ஆகல, ஞானம் உயர்ந்தது வெளிப்படல. நம்ம எல்லாம் மேனேஜ்மெண்ட்ல இங்கிலீஷ்ல அவர்கள் எல்லாம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் நடத்துவார்கள், அதுல அவர்கள் ஹார்ட் மேன் ஹெட் மேன் அப்படின்னு ரெண்டு வகையா மனுஷனை பிரிக்க, புத்தி பிரதானமான மனிதன், ஹிருதயம் பிரதானமான மனிதன். என்ன என்ன இது அது? புத்தி பிரதானம், ஹிருதயம் பிரதானம், என்ன யாருக்கு எந்த அளவுக்கு புரியறதோ சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு மூணு பேர் புத்தி பிரதானம்னா தன்னோட புத்தியை யூஸ் படுத்துறது, ஹார்ட்னா எமோஷனலா சிந்திக்கிறது. சொல்லு. சொல்லு யாரு என்ன சொல்ற? நான் தான் புத்தினா ரேஷனல் திங்கிங் சொல்லலாம், அது மூளை மட்டும் யூஸ் பண்ணி அதுல பண்றது. ஹார்ட்னா இதுல வந்து வெறும் எமோஷன்ஸ், அதுல லாஜிக் இருக்கா இல்லையாங்கிறது கூட கிடையாது. எமோஷனலி நம்ம என்ன யோசனை பண்றோமோ அது அது. வேற யாராவது இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பாயிண்ட் இதுல சேர்க்க விரும்புறவர்கள்? மனசு என்ன சொல்றதோ அது சொல்றதா இருக்கும், புத்தியை யூஸ் பண்ணாம. மனசு ஹிருதயம் அது கரெக்ட் நீங்க சொல்றது.
மனசு சொல்வதை கேட்பது புத்தி சொல்வதை கேட்பது சரி வேற யாரு புத்தி பிரதானமாக இருப்பவர்கள் அனலைஸ் பண்ணுவான் எந்த விஷயத்தையுமே மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு சவால் வருது கம்பெனியில ஒரு ஒரு பெரிய சவால் வருது ஒரு பிரச்சனை வருது அனலைஸ் பண்ணுவான் அத விஷயத்தை அனலைஸ் பண்ணுவான் பிரித்து பார்ப்பான் தர்க்கங்கள் செய்வான் அது செய்து அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முயற்சி செய்வான் அவனுடைய கருவி அந்த புத்தி எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் உள்ளிருந்து வர ஆலோசனைகள் பழைய அனுபவங்கள்ல இருக்கிற ஆலோசனைகள் ஃபைல் எழுதி வைத்திருக்கிற ஆலோசனைகள் எழுதி வைத்திருக்கிற அனுபவங்கள் அதெல்லாம் உபயோகப்படுத்துவான் இருக்கிற டைம் நம்ம கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு புத்தி பிரதானமா அந்த பிரச்சனையை அணுகுவான் ஆனால் இந்த ஹார்ட் டாமினன்ட் மனுஷன் எப்படி இருப்பான் ஹிருதய மனுஷன் இது இது நம்ம செய்ய முடியலன்னா என்ன ஆகும் எவ்வளவு நஷ்டமாகும் எத்தனை குடும்பங்கள் இதனால நடுரோட்ல நிற்கும் எத்தனை பேருக்கு பாதிப்பு உண்டாகும் தேசத்துக்கு எப்படி பாதிப்பு உண்டாகும் இயற்கைக்கு எப்படி பாதிப்பு உண்டாகும் அப்படி எல்லாம் கற்பனைகள் செய்வான் ஹார்ட் பிரதானமா இருப்பவன் கற்பனை வலிமையான கற்பனை கொண்டவன் வெறும் எமோஷன் இல்லை கற்பனை அதுக்கு அவ சொன்ன மாதிரி லாஜிக் இருக்கா அதுக்கு என்ன ஆதாரம் இப்படி நீ ஒரு விஷயம் சொல்றியே என்ன அடிப்படை அதை பற்றிலாம் அவன் அதிகமா கவலைப்பட மாட்டான் அதீத்தமா கூட கற்பனை பண்ணும் இதனுடைய விளைவு என்னெல்லாம் ஆக முடியும் சாதாரண நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்மால பார்க்க முடியாது ஆனா அவன் பார்ப்பான் ஹிருதயம் பார்க்க வைக்க அந்த அம்மா சொன்ன பாரு மனசு மனசை உபயோகப்படுத்தி மனசுடைய அலைகளால் தூர தூரத்து வரைக்கும் ஏன்னா புத்தியை உபயோகப்படுத்துறவன் அவன்கிட்ட இருக்கிற லிமிட்டெட் அனுபவங்களை மட்டும்தான் அவனுக்கு ஆதாரம் தர்க்கங்கள் மட்டும்தான் ஆதாரம் விவேகம் டிஸ்கிரிமினேஷன் அதுதான் அடிப்படை ஆனா கற்பனை அப்படின்னா சந்திரன் வரைக்கும் போகலாம் சூரியன் வரைக்கும் போகலாம் அடுத்த கோளம் வரைக்கும் போகலாம் எங்க வேணா போகலாம் மனசு கற்பனையில் அதனால ஹார்ட்டுக்கு பிரதானமான மனுஷன் கற்பனைகள் செய்வான் அதனுடைய விளைவு அதனுடைய தாக்கம் அதனுடைய விஸ்தாரம் அப்போ அவருடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற வழி ஹார்ட் வழியா இருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுக்கிறார் ரெண்டு வகையான மனுஷங்க அப்படி அந்த மாதிரி அர்ஜுனன் யாரு அர்ஜுனனுக்கு இந்த ஞான யோகம் பொருந்துமா அவன் புத்தியை உபயோகப்படுத்தி இப்ப பாருங்க யுதிஷ்டிரன் வந்து அவனுக்கு ஞான யோகம் கரெக்ட் ஆனா அவனுக்கு அது தேவையே இல்லை ஏற்கனவே அவன் அதுல நிறைந்திருக்கான் இல்லைன்னா ஒரு ராஜா வந்து தன்னுடைய தம்பிகளை தகச்சுண்டு அஞ்சே அஞ்சு கிராமம் கொடு போதும் அப்படின்னு துரியோதனன்ட்ட போய் கேட்க வைப்பானா ஸ்ரீகிருஷ்ணன் கோபம் வருது பீமனுக்கு அர்ஜுனனுக்கு நம்ம திரௌபதி மேல எப்படிப்பட்ட அநியாயம் செய்தார்கள் அவர்களோட நீ பேரம் பேசுறியா அப்படியெல்லாம் தர்மபுத்திரன் மேல ஆனா தர்மபுத்திரனால யுத்தத்துடைய ஒட்டுமொத்த விளைவுகளை இன்னைக்குள்ள 1000 வருஷம் கழிச்சு இந்த சமுதாயத்துல இப்படிப்பட்ட மகாபயங்கரமான யுத்தத்துல என்னெல்லாம் விளைவாகும்
இதவனால கற்பனை செய்ய முடியல விவேகத்துல கற்பனை தான் இருந்தா கூட அவர் சொல்றான் இல்ல தர்மம் இதற்கு இடம் கொடுக்கிறதா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் சரியான முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு எடுக்கணும் பாருங்க ஸ்ரீராமன் கடைசி நாள்ல அங்கதனை அனுப்பி வைக்கிறார் ராவணன் கிட்ட தூதுவன அங்கதன் வாலியோட புதல்வன் கடைசி சான்ஸ் எதுக்குப்பா இவ்வளவு யுத்தம் சீத்தையை திருப்பி கொடுத்து அவ்வளவுதான் ஒண்ணு வேண்டாம் நான் பாட்டுக்கு அப்படியே வந்த வழியில திருப்பி போய் உன் ஒருவனுடைய ஆசைக்காக நீ செய்த ஒரு தவறான செயலுக்காக ராட்சச குலத்துல ஆயிரக்கணக்கான ராட்சசர்களுடைய உயிரை பணயம் வைப்பது சரியா அப்படின்னு பேச அங்கடன் அனுப்புறார் விபீஷணன் சொல்ற அதெல்லாம் அவன்கிட்ட நடக்காது இல்லப்பா வாய்ப்பு கொடுக்கணும் நான் அன்னைக்கு யோகி ஆதித்யநாத்துடைய இன்டர்வியூ கேட்டேன் அவர் சட்டங்களை திருத்தின் இருக்கார் உலகத்தை உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகளை பெண்களை இம்சைப்படுத்துபவர்கள் வன்முறை செய்பவர்கள் இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டி விடுபவர்கள் மதத்தை உபயோகப்படுத்தி இஸ்லாம் சொல்லிட்டு முஸ்லிம்கள்ல மனசுல வெறியை ஏற்படுத்துபவர்கள் இது எங்களுடைய கோட்டை இங்க போலீஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்னு 40 வருஷமா போலீஸே உள்ள போகாத கோட்டைகளை உருவாக்கியவர்கள் ஆக்கிரமிப்புகள் செய்தவர்கள் ரவுடித்தனம் செய்பவர்கள் இவர்களுக்கு எதிராக சில சட்டங்களை இயற்றி போலீஸுக்கு ஸ்பெஷல் படைகளை உருவாக்கி எல்லாம் செய்யற ஆனா அப்படி செய்யும் போது அவர் சொல்றார் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் திருந்துவதன் மிக மோசமான ஆளுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எஸ் இந்த மாதிரி ஒரு சட்டம் வருது நீ என்ன பண்ற சொல்லு இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் உங்க குடும்பத்துல முடிவெடுக்கணும் அவன் உயிரோடு இந்த பூமி மேல இருக்கணுமா வேண்டாமா குடும்பத்தார் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு மன்னிப்புக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் தர்மபுத்திரன் செய்யறான் ஆனா அர்ஜுனன் அவனுடைய மனப்பான்மை வேற அவன் எமோஷனல் உணர்ச்சி வசப்படுபவன் பாருங்களேன் பகவத்கீதைய வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வாயாலேயே கேட்டுட்டு 10 நாள் கழிச்சு 12வது நாள் அபிமன்யு கொல்லப்படும் போது அர்ஜுனன் அன்னைக்கு யுத்த பூமியில இல்லை கொஞ்சம் தூரம் அந்த 7 பேரை துரத்தின்றே போயிருந்தான் அதனால சாயங்காலம் அவர்களை கொன்று விட்டு யுத்த பூமிக்கு திரும்பி வரும்போது டென்ட்ல கேம்ப்ல ஸ்மசான அமைதி இருப்பதை பார்த்து அவன் பதறி போறான் அண்ணாவுக்கு ஏதோ ஆயிடுத்தா அப்படின்னு கேக்குறான் யுதிஷ்டிரனுக்கு அபிமன்யு காலமாயிட்டான் அப்படின்னு செய்தி வந்த உடனே மயக்கம் போட்டு விடுறான் மூர்ச்சை அடைந்து விடுறான் நான் இனி உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்க ஏன் யுத்த பூமியில இந்த மாதிரி நடக்கும் தெரியாதா அதுக்குத்தானே கீதை சொன்னாரு இவனுடைய உள்ளத்துல உறுதி இருக்கா வெறும் ஆவேசந்தா இருக்கா அமைதியாக யுத்தத்துல ஏற்படக்கூடிய திருப்பங்களை பெரும் புயல்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் மன உறுதி இவன் கிட்ட இருக்கா
அப்படித்தானே அதை வலிமைப்படுத்ததானே கீதை சொன்னார். கீதை ஸ்ரீகிருஷ்ணனை விட சிறப்பா யார் சொல்லிருக்க முடியும்? அவர் வாயால கேட்ட பின்னே அர்ஜுனன் 12 நாள்ல இப்படி நடந்துக்கிறான் சொன்னான். அப்ப அவன் எப்படிப்பட்ட எமோஷனல் மனுஷனா இருக்கணும் பாரு. அதனால அவனுக்கு இந்த ஞான யோகம், உட்கார்ந்து கண்ணு மூடி தவம் பண்ணு, தியானம் பண்ணு, மனசுக்குள்ள கேள்வி எழுப்பு, சரியாத்தவராங்கிற கேள்வி எழுப்பு, உள்ளிருந்து வரக்கூடிய ஒளியை கவனி அப்படின்லாம், இது அவனுக்கு செல்லாது. அவன் ஆக்ஷன் ஓரியன்ட். பொதுவாகவே ஞானிகள் கொஞ்சம் அமைதியாயிருவாங்க, அப்படி நடக்கூடாது. ஆனாலும் கூட ஞானி உயர 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 பிசிக்கல் ஆக்ஷன் மெதுவா அமைதியாகும். அதே எமோஷனல் உணர்ச்சி வசப்படுற ஆளு ரொம்ப அதிகமான ஆக்ஷன் இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். அப்போ இந்த அர்ஜுனன் அவனுடைய சுபாவத்துல அந்த எமோஷன் ஓரியன்ட், எமோஷன் டாமினன்ட் அப்படி இருப்பதனால அவனுக்கு இந்த 2வது அத்தியாயம் அவனுக்கு செல்லுபடி ஆகலை. அதனால ஸ்ரீகிருஷ்ணன் அடுத்த பெட்டியை திறக்கிறார், கர்மயோகம்ங்கிற பெட்டியை. ஆனா அர்ஜுனனுக்கு அது புரியல, ஏண்டா நீ வந்து ஞானத்தை தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிற, அப்ப எதுக்காக எனக்கு கர்மத்தை சொல்ற? கர்மத்தை சொல்லி என்னை தூண்டிவிட்டு இந்த யுத்தத்துல ஏன் ஈடுபடுத்துற? பயங்கரமான யுத்தத்துல அப்படின்னு சொல். யுதிஷ்டிரன் யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம்னு சொன்னான் ஒரு முறை. ஒரு தடவை இனி யுத்தத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு முடிவான உடனே அவ்வளவுதான், கதவை மூடிட்டான். அதற்கப்புறம் அவன் மனசுல சந்தேகம் வரல, யுத்தம் நடத்துவது சரியா தவறா? அதுக்கு யுத்தத்துக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னா அதுக்கு கூட யுதிஷ்டிரன் தயாராகிவிட்டான் பொய் சொல்வதற்கு. ஆனா அர்ஜுனனுக்கு படிப்படியில குழப்பம், பக்கத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணன் இருந்ததுனால அவர்கள் ஜெயித்தார். கர்ணனை கொல்லும் போது குழப்பம், யுத்தத்தை வில்லெடுத்தா அவன் தலையை சீவுவதற்கு அவன் சொல்றான் நீங்கள்லாம் தர்மவான்கள், இப்படி நான் ஆயுதம் இல்லாம தரையில நிற்கும் போது என்னை அடிப்பது சரியா? இதுதான் நீங்கள் கற்ற தர்மமா அப்படின்னு சொன்னோடனே குழம்பி போயிடும், உடனே வில்ல கீழே வச்சு சரி நீ ரெடி ஆகு, அப்புறம் சண்டை போடலாம். ஸ்ரீகிருஷ்ணன் சீறி விடுறான், இப்போ உனக்கு தர்மம் கேட்குதாடா, சாகிற டைமத்துல உயிர் போகிற டைமத்துல அன்றைக்கெங்களா போச்சு உன்னுடைய தர்மம் அப்படின்னு ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி 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 எல்லா வில்ல சீவு அவன் தலையை அப்படின்னு சீறி எழுந்து அர்ஜுனனை தூண்டிவிட்ட பிறகுதான் அர்ஜுனன் வில்லெடுத்து அந்த கர்ணனை கொல்றான். அந்த சினிமா கர்ணன் எல்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் புருடா கப்சா அப்படி இல்லை. கர்ணன் அதர்மம் கூட தான் இருந்தான், அணு அணுவிலையும் அதர்மம் இருந்தது, பழி வாங்குற தன்மை இருந்தது. திரௌபதியை வேசி என்று அழைத்தவன் அவன்தான், மேலாடை அடிமைக்கு மேலாடைக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அவளுடைய மேலாடையை உருவிடா அப்படின்னு துரியோதனனுக்கே யோஜனையை சொன்னவன் கர்ணன் தான். அதனால அவன் வந்து நீங்க இந்த சினிமாவை மறந்துரு, சினிமா ஒரு பொய்யன், அறகுறையா தெரிந்தவன், இல்ல சிவாஜி கணேசனை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைத்தவன் தயார் பண்ண. தானம் ஒண்ணுதான் அவனுடைய சிறப்பு, ஆனா அது ராஜாக்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. தானம் ஒரு ராட்சசத்தன்மை,
நான் தாண்டா அவனுக்கு சோறு போடுறேன் அப்படிங்கிற ராட்சசத்தன். அது தர்ம லட்சணம் இல்லை, தர்மத்துக்கான லட்சணம் இல்லை. அது ஸ்லோகத்துல தர்ம லட்சணங்கள்னு 10 விஷயத்த சொல்றாரு, அதுல தானத்தை சொல்லல. அதனால அர்ஜுனன் இப்படி படிப்படியா குழம்பி போகிறான். ஏன்னா அவன் எமோஷனல், ரொம்ப எமோஷனல். பாருங்க, அந்த அண்ணங்காரன் யுதிஷ்டிரன் ஒரு நாள் போர்ல அடிபட்டு அவமானப்பட்டு கர்ணன் அவனை பிடிக்க வந்த போது பீமன் நடுவுல புகுந்து அவரை காப்பாத்தி மூர்ச்சையடைந்து டென்ட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அவன் கஷ்டத்துல இருக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு எல்லா பக்கமும் தேடுறான் துணைக்கு. ஆனா டென்ட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா அர்ஜுனன் இங்க படுக்கையில படுத்திருக்கா, அவனுக்கு அந்த பெண்கள் விசிறி கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய புண்ணில காயத்தை தடவி கொண்டிருக்கிறார்கள். யுதிஷ்டிரனுக்கு கோபம் வருது. உனக்கெல்லாம் காண்டீபம் ஒரு கேடா அலங்காரமா அப்படின்னு சொல்லிடுற. உடனே அர்ஜுனன் ஆவேசமா எழுந்து கையில கத்தி எடுத்துட்டு தன்னுடைய அண்ணாவை கொல்றதுக்கு கிளம்பிடும். ஆவேசம் அடைந்து காண்டீபத்தை இழிவாக பேசினாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்ரீகிருஷ்ணன் நடுவுல புகுந்து, டேய் உனக்கு அவரை கொல்லணும் அவ்வளவுதானே, உடல் ரீதியா கொல்லணும்னு மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற பர்சனாலிட்டிய கொல்ல முடியும். நீ அவனை இழிவாக திட்டி ஏச்சு பேச்சுக்களை பேசிவிடு, ஏசிவிடு, கொன்வதற்கு சமம் அப்படின்னு சொன்னான். உடனே நீ ஒரு சூதாடி, உன்னாலதான் நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லெக்சர் அடிக்கிறான் அர்ஜுனன். யுதிஷ்டிரன் வந்து அமைதியா இருக்க, முடிஞ்சதா வா யுத்தத்துக்கு கிளம்பு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் தட்டி கொடுத்து கிளப்புறான். இப்போ அர்ஜுனன் சோகத்துக்கு போயிடுறான். எங்க அப்பாவுக்கு சமமான எங்க அண்ணன் நான் இப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டேன், இப்ப நான் இன்னுமே உயிர் வாழ மாட்டேன், தற்கொலை பண்ணிப்பேன். ஸ்ரீகிருஷ்ணன் தலையில கை வச்சிருந்தான், உங்களை வச்சுட்டு நான் ஜெயிக்கணும், சரிடா உனக்கு உயிரை மாய்க்கணும் அவ்வளவுதானே, உன்னனியே தற்பெருமை பேசிக்கொள், அது தற்கொலைக்கு சமம், தற்பெருமை எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்றான் ஸ்ரீகிருஷ்ணன். உடனே நான் இந்திரன், நான் சந்திரன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், என்னாலதான் அது நடந்தது இது நடந்தது. அர்ஜுனன் அது ஒரு லெக்சர் அடிச்சேன், நான் முடிஞ்சதா சரி வா யுத்தத்துக்கு போலாவா. படிப்படியில ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தான் அவன் பக்கத்து, ஏன்னா அவன் எமோஷனல் டைப். அதனால அவனுக்கு இது மட்டும் போராது, ஞானம் போறலை, அவனுக்கு வேற உபாயங்கள் சொல்லி ஆகணும். அதனாலதான் அவன் கேட்ட கேள்வியில இருந்த குறை என்ன, நீ என்ன கருதுகிறாய், ஞானத்தை உயர்வாக கருதுகிறாய், அப்போ எதுக்கு கர்மத்தை சொல்கிறாய் அப்படின்னு, அது இல்லடா முக்கியம், நீ என்ன கருதுகிறாய் அதுதான் முக்கியம், உன் மனசுல என்ன கருத்து இருக்கு அதுதான் முக்கியம், அது ஞானத்தை ஏற்கவில்லை அப்போ கேளு அப்படின்னு சொல்லாம ஸ்ரீகிருஷ்ணன் கர்மத்தை சொல்கிறார். இப்படி இந்த பகவத்கீதை ரொம்ப அழகா ரெண்டு பேருக்கு நடுவுல சம்பாதமா போய் சேர்றது, கடைசியில போயிட்டு இனி நான் நீ சொல்வதை போல எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, அவன் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி அந்த கீதை முடியறது. ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல். அதுல ஒரு படி இந்த மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம், அதுல இந்த அர்ஜுனனுடைய கேள்வி இது. நாளைக்கு நம்ம இந்த ரெண்டு கேள்வியோட இரண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன்
கர்மயோகத்தை மெதுவா ஒவ்வொரு திறனா விளக்கி 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 கர்மயோகத்தை விளக்கக்கூடிய அழகான அந்த செயலை அதன் அப்புறம் பார்க்கலாம். சரியா? சோ நாம இங்க முடிக்கலாம். யாருக்காக, யாருக்கு மனசுல ஏதாவது கேள்வி இருந்தால், ஏதாவது இருந்தால் கேளுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நீங்க மத்தியான கிளாஸ்ல கேட்டீங்க, இப்ப லெவல் ஒன்ல இருந்து லெவல் போருக்கு வந்திருக்கோம். இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா, எவ்வளவு தூரம் முன்னேறிங்க. அதே மாதிரி என்னுடைய ஆன்மீகத்துல நான் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கேன் அப்படின்றத எனக்கு நான் தேர்வு வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது இருக்குதா? அடுத்தவன் பரீட்சையை பார்க்க முடியாது மான். இல்ல, எனக்கு நானே உங்களை நீங்களே தான் பண்ணிக்கணும், நீங்களே தான் கண்டுபிடிச்சுக்கணும். அப்படியே பேசிட்டே இருப்போம். ஒரு நாள் ஏதோ ஒரு வெளியே ஒளி கிடைக்கும் போது நம்ம அதை மயிற்சி பண்ணணும். ஆனா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். பல பல வகை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயங்கவே கூடாது. பல வகையான எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசு ஆன்மீக பிரசங்கங்கள் கேட்டதோடைய விளைவு, என் கையில கொஞ்சம் பைசா இருந்தது, 60-70 ரூபாய் இருந்தது. நான் அந்த எங்க வீட்டுல இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜோட வயல் இருக்கு, அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜோட வயல வழியா போகணும், கொஞ்சம் இருட்டா இருக்கும். ஒரு பக்கம் பெரிய மைதானம், இன்னொரு பக்கம் இந்த காலேஜோட வயல். அந்த வழியா வரும்போது திடீர்னு ஒரு கிறுக்கு மாதிரிதான் பைத்திய மாதிரி அதையோ செய்வோம். ஒரு செகண்ட் அந்த கையில இருந்த பணத்தெல்லாம் எண்ணாம அப்படியே அந்த தோட்டத்துல வயல்ல தூக்கிருந்தேன் ராத்திரி திரும்பி வரும்போது. ஆனா இத ஞாபகமே இருக்க கூடாது, அதுதான் சிறப்பு. இப்போ அது ஞாபகம் இருக்குன்னாலே அதுல எங்கேயோ ஒரு இடத்துல நான் செய்தேங்கிற எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா கூட இப்படிப்பட்ட சின்ன 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 முயற்சிகள் நமக்கு அந்த பணத்தை மேல பட்டிருக்கா, நமக்கு இந்த உடம்பு மேல பட்டிருக்கா, நமக்கு இந்த மனசுடைய ஆசைகள் தீவிரமாக இருக்கா, கிடைக்கலன்னா நம்மள எப்படி நம்ம எதிர்கொள்றோம், அது ஏமாற்றம் எவ்வளவு தூரம் நம்மளை இழுத்து விடுறது, அலைக்கழிக்கிறது, எத்தனை நாள் பாதிக்கிறது, எதிர்பாராம வரக்கூடிய வெற்றி, அதுல பேலன்ஸா இருக்க முடியறதா, அப்படி நமக்கு நாமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதிகமா எனக்கு நானே க்வெஸ்சன் கேட்டுக்கணுமா அப்படின்னா? கேட்டுக்கலாம், செயல் பண்ணலாம், நடந்து பார்க்கலாம். முடியும் அப்படின்னு சொல்ற தூரத்தை தாண்டி முடியாதுங்கிற நினைத்த காரியத்தை நோக்கி போகலாம். பொதுவா 4 கிலோமீட்டர், ஆனா இன்னைக்கு 8 கிலோமீட்டர் போகலாம். பொதுவா 40 ஸ்கிப்பிங், இன்னைக்கு எப்படியாவது மூச்சு விட்டு கீழே விழுந்தாலும் சரி 60 ஸ்கிப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற ஃபைன் டியூன் பல தன்மைகளை, பார்வைய, வலிமைய, உறுதிய, பிடிவாதத்தை, அப்படி சின்ன 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 நிறைய எக்ஸ்பெரிமெண்ட். மொபைல் இல்லாம இருப்போம், பார்க்கலாம், இருக்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் எங்கேயோ ஒரு துணி அலமாரியில தூக்கிட்டு இருக்க முடியறதா அப்படின்னு, நம்மால இருக்க முடியறதா? மொபைல் சாப்பாடு சமயத்துல மொபைல் எடுக்க மாட்டோம், ராத்திரி 9 மணிக்கு மொபைல் ஆஃப் பண்ணிடுவோம், காலம்பரம் 6 மணிக்கு தான் ஸ்கிரீன் அதை திறப்போம். இப்படி கண்டிஷன் விதித்து டிவியில நமக்கு ரொம்ப பிடித்த சீரியல் நம்ம இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம், என்னதான் நடக்கிறது பார்க்கலாம், பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம மற்றவர்களை அடக்குவது சுலபம். பொண்ணை வந்து நீ அதை செய்யாத, இதை செய்யாத, இதுக்கு போகக்கூடாது, அங்கே அப்படி செய்யக்கூடாது அப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறது சுலபம். அதே மாதிரி நமக்கு நாமே செய்து கொள்வது, செய்து கொண்டுட்டு ரிலாக்ஸ்டா இருக்க முடியறதா, அமைதி இழக்காமல், ஞாபகம் மதிய வரவழைக்காமல், தடுமாற்றத்துல. அப்படி நான் இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்க முடியாது,
இது நமக்கு நாமே உள்ளுக்குள்ள செய்துட்டே இருக்கு. ஒரு ஆசை வருது, அதை மறுத்து பார்ப்போம். பக்கத்துல லிப்ட் இருக்கு, இந்த பக்கம் படி இருக்கு, ஒரு சின்ன போராட்டம் வருது. மூணாவது மாடி, அஞ்சாவது மாடி, ஒரு சின்ன போராட்டம். சரி, படியில போறோம் அப்படின்னு நம்மளாமே. இப்படி நமக்கு நான் வாழ்க்கை வந்து நிறைய பரிசோதனைகள் செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி மெதுவா 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 நம்மள நாமே தீட்டி 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 நமக்குள்ள அந்த ஷார்ப்னஸ் ஏற்படுத்தி, மன உறுதியை ஏற்படுத்தி, தூய்மையை ஏற்படுத்தி, மெதுவா மெதுவா தான் இதெல்லாம் ரொம்ப மெதுவா நடக்கும். ஏன்னா பல வருஷத்து பல ஜென்மத்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் குப்பைய, அதெல்லாம் மெதுவா தான் போகும். அப்படி நம்ம செய்யணும். இதை வந்து ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது மற்றவர்களோட, அவங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, நம்மளை மார்க் போட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தகுதி கிடையாது மார்க் போடுறது. அதனால யாரோடவும் ஷேர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம உள்ள வச்சுக்கணும். அப்புறம் மார்க் போடக்கூடாது, நான் இவ்வளவு தேறிட்டேன், 40%, 60%, 80% அப்படின்லாம் மார்க் போட்டு கூடாது. நம்ம வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ள அந்த ஒளி ஒரு நாள் அது தானே வரும். அன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அது தானே கிடைக்கும். அதுக்கு நம்மளே டெய்லி டெய்லி அடி வயிற்று தொட்டு பார்க்கறோம்னு சொல்றா இல்லையா, மரச மரத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு உடனே அடி வயிற்று தொட்டு பார்க்கறான். அந்த மாதிரி நாம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு உடனே மார்க் போட்டு கூட நமக்கு நாம, ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கு. போய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முயற்சி. உள்ளக்குள்ள கோபம் வருதா, எப்ப வருது, ஏன் வருது, எவ்வளவு நேரம் உள்ள நீடிக்கிறது அப்படின்னு நமக்கு நாமே அப்படி சின்ன 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 டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் டெஸ்ட், இப்படித்தான் செய்யணும் சொல்ல முடியும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள நம்ம ஞாபகம் ஒருத்தர் ஒருத்தரை பத்தி நல்லா புரிஞ்சின்ற பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒன்னு ரெண்டு யோஜனைகள் சொல்லலாமே தவிர வெளியில இருக்கிற ஆளால இதுல என்ன உதவி செய்ய முடியாது, நமக்கு நாமே தான் செய்யணும். உதவிகள் இந்த மாதிரி ஆலோசனைகள் யாராவது ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான யாராவது ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணலாம். அகெயின் அவர் யாரு அப்படிங்கறதுல நான் யோஜனை சொல்ல முடியாது. அவர் யாராவது கணவனா இருக்கலாம், இந்த மாதிரி ஆன்மீக லைன்ல இருக்கிறவரா இருக்கலாம், சின்ன குழந்தைய சின்ன பையனா இருக்கலாம், இல்ல புஸ்தகமா இருக்கலாம், ஞானியோடைய வாழ்க்கை சரித்திரமா இருக்கலாம், தெரிய ராமாயண புஸ்தகமா இருக்கலாம். குழப்பம் வரும்போது ராமாயண புஸ்தகத்தை சும்மா தட்டிட்டு கதவை திறக்கணும், எந்த பக்கம் எழுத்தாப்புல இருக்கோ அதுல நமக்கான தீர்வு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அப்படி நம்ம வந்து இது பர்சனல் முயற்சியா செய்யணும் என்னுடைய கருத்து. முடிக்கலாமா? யோகேஷம் சச்சிதானந்தம், சச்சிதானந்தம் நமஸ்காரம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.